மதங்களினுடைய நம்பிக்கையை வந்து இந்த புத்தகம் அடிக்கிறது. அடுத்து அதை மாற்றி கேள்வி கேட்டு சாத்தியமே இல்லை இதெல்லாம் இப்படி அப்படிங்கிற நிறைய படங்கள் வந்திருக்கு. எல்லாரும் பார்த்துருக்கோம். அதுல போலியாக விண்வெளித்துறையை பற்றி விண்வெளியில் இருக்கக்கூடிய அம்சங்களை பற்றி போலியாக காண்பித்த அம்சங்களை தோல்வித்து காட்டக்கூடிய புத்தகமாக கொண்டு இருக்கிறது ஒன்று. இரண்டாவதா அந்த எனக்கு இது படித்த வாங் கூ அவரு தான் வந்து அந்த சீனாவில் முதன் முதல்ல அந்த வெடிவிப்பு நம்ம சுருந்தியில வெடிவிப்புன்னு சொல்ற மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த வெடிமருந்தை பயன்படுத்தி தான் உட்கார்ந்து இருந்த சேர்ல கீழே முழுக்க அந்த பட்டாசா வச்சுட்டு அதை வந்து வெடிக்க வச்சு மேல பறக்கிறாரு. பறந்து அது இருந்த ஹீட்ல அவர் வந்து இறந்து போறாரு. நான் இந்த புத்தகத்துல ஓரளவு முடிச்சுட்டு அந்த மனுஷனுடைய ஆர்வம் எனக்கு என்ன இருந்து எப்பதான் அப்படி யோசிச்சிருப்பேன் நீ எப்பதான் இவ்வளவு 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 கிரிட்டிக்கலா திங்க் பண்ணிருப்பேன். அவருக்கு தெரியுது இவ்வளவு வெடி வைக்கிறா வெடி வச்சா சத்தம் கேக்குது தீ அறியுன்னு தெரியுது. தனக்கு அடியிலேயே அந்த வந்து இத உள்ள நெருப்பு வச்சுட்டு மேல உயர பறக்கிறப்ப கட்டாயம் சந்தோஷப்பட்டுப்பான். கால் வரைக்கும் இருந்திருந்தாலும் கூட அவனுக்குள்ள தான் நினைச்சது சாதிச்சவே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இருந்துச்சு. இந்த புத்தகத்துல நிறைய பட்டியலிடுவார். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் இல்ல விண்வெளிக்கு பங்காற்றியவர்கள் சொல்லி போட்டு நிறைய பட்டியலிடுவாரு. அது வந்து வான்பூவையும் சேர்த்திருக்கலாம் அப்படிங்கிற யோசனை வந்து அந்த மனிதனுடைய உயிரிழப்பு அது வந்து அழகா டாக்குமெண்ட் பண்ணிருந்தாங்க. ரெண்டு மூணாவதா வெறும் தகவலா இல்லாம அதாவது விண்வெளித்துறையினுடைய வளர்ச்சி என்பது எந்த காலத்திலிருந்து இப்ப பலரும் உண்மைக்கக்கூடிய ஒரு விஷயம் இஸ்ரோவுக்கு வந்து நாம ஒரு விஷயத்த அனுப்புறோம் அப்படின்னா இந்தியாவில எவ்வளவு பிரச்சனை இருக்கு பொருளாதார ரீதியா எவ்வளவு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் இதுக்கு தேவையில்லாத செலவு அப்படிங்கிற மாதிரியான எதிர்மறை எண்ணங்களும் சிலர் வந்து நம்முடைய காலுக்கு வருது. அதற்கு அழகா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு என்னன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுல கொலம்பஸும் ஐரோப்பா கண்டத்தை விட்டு வெளியேறாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த உலக வரலாறு இப்படி இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பாவில இருந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லத்தீன் அமெரிக்காவோ அல்லது வட அமெரிக்காவோ இந்த நாம இப்ப பேசிட்டு இருக்கிற விண்வெளி மாதிரி அப்ப அவங்க அதை மீறி அந்த கடுமையான அந்த கடல் சூழ்நிலையை கடந்து அவங்க அங்க போனதுக்கு பின்னாடி உலக வரலாறு எல்லையிலையும் மாறிடு விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சியும் ஒரு கொலம்பஸாகவோ அல்லது நாம் ஒரு பயணத்தின் அடிப்படையில பொருத்தி பார்க்கிறப்ப நமக்கு அங்கிருந்து கிணசில எப்படி உலக வரலாறு மாறிச்சோ அது போல நமக்கு விண்வெளி சார்ந்த அறிவுகளை கிடைக்கக்கூடிய அறிவும் நம்முடைய அறிவையும் மாற்றும் அறிவியலையும் மாற்றும் வாய்ப்புகளையும் மாற்றும் அப்படிங்கறத நம்முடைய விஞ்ஞானி அவர்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அடுத்து மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா ஜெர்மனி ஜெர்மனி வந்து தொடர்ச்சியா இரண்டாம் உலக போர்ல வந்து நசுக்கப்படுது அல்லது முற்றிலும் அது வந்து அழித்துழிக்கப்படுது. அதிலிருந்து இரண்டு விஞ்ஞானிகள் பிரிந்து போறாரு. அந்த இரண்டு விஞ்ஞானிகள் பிரிந்து வந்து ஒருத்தர் எங்க போறாருன்னா அமெரிக்காவுக்கு போறாரு இன்னொருத்தர் எங்க போறாருன்னா ரஷ்யாவுக்கு போறாரு. இந்த ரெண்டு பேரும் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் சூழல் என்ன மாதிரியான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்குது. குறிப்பா ரஷ்யாவில சார்ந்த அவர் பேருதான் புத்தகத்தில் வரும். அவர் ரஷ்ய விண்வெளித்துறையின் தந்தை. அவர் வந்து பேர் அவர் வந்து அமெரிக்க விண்வெளித்துறையின் தந்தை. இவங்க எல்லாம் ஓகே. ஆனா இங்க என்னன்னா இப்ப ரஷ்யாவில் என்னன்னா சோயூஸ் விண்கலம் வந்து அமெரிக்காவுடைய விண்கலத்தை தாண்டி குறைந்த செலவிலும் அதே நேரத்தில் நீடித்த உழைப்பிலுமான அதோட செட்டம் அதாவது அமெரிக்காவினுடைய கண்டுபிடிப்புகளோடு ஒப்பிடும் பொழுது ரஷ்யாவுடைய கண்டுபிடிப்புகள் பல நீண்ட காலத்துக்கு அது வந்து பயனுடையதாக குறைந்த என்ன சொல் குறைந்த செலவின் அடிப்படையில் இருந்தது அப்படிங்கறத பாக்குறப்ப அப்ப அமெரிக்காவிலிருந்து ஒரு விஞ்ஞானி உருவாகல. அப்போ நான் சொல்றது துவக்க நிலையில சொல்றேன் அமெரிக்காவிலிருந்து ஒரு விஞ்ஞானி உருவாகல ரஷ்யாவிலிருந்து ஒரு விஞ்ஞானி உருவாகல ஜெர்மனியிலிருந்து போன ரெண்டு பேரும் தான். ஜெர்மனி வந்து அன்றைய சூழ்நிலைக்கு உலகத்தை அழிக்கக்கூடிய அல்லது யூதர்களுக்கு எதிராக படுகொலைகளை திட்டமிட்டு அழித்த ஒரு இதுன்னு பாக்குறோம். அப்ப அந்த அறிவை அதே அறிவை முறையாக பயன்படுத்துகின்ற பொழுது இன்னைக்கு இந்த புத்தகம் வெளிவருவதற்கு காரணமா இருக்கு சொல்றப்ப நாம அந்த அறிவை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு வெளிச்சமாகவும் இந்த புத்தகத்தை வந்து நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் ரெண்டு பேருமே வந்து யாரும் ப்ராப்பர் அமெரிக்கா கிடையாது ப்ராப்பர் ரஷ்யா கிடையாது எல்லாம் ஜெர்மனி வந்து போனவங்க. ஆனா அப்ப இந்த ஜெர்மனி ரொம்பவுமே ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருந்த சூழ்நிலை. அப்ப அந்த அறிவை எப்படி கைகொள்வது என்பதற்கு இந்த புத்தகம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கு. இது மூன்று. நாலாவதா பெண்கள் வாலண்டினா தெரஸ்கோவா அறிவியல் இயக்கத்தோட ஒரு புத்தகம் நம்ம போட்டுருக்கோம் வாலண்டினா தெரஸ்கோவா என்ற புத்தகம். அதுல குறிப்பா அந்த உடை ஸ்பேஸ் சூட் ரெடி பண்றப்ப ஆண்களுக்கான ஸ்பேஸ் சூட் தான் இருந்திருக்கு. வாலண்டினா தெரஸ்கோவா வந்து அனுப்புகின்ற பொழுது கூட பெண்களுக்காக அந்த உடை வந்து மாற்றம் செய்யப்படல. அப்ப அவங்க வந்து அந்த சமரசத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க டிராவல் பண்றாங்க. அவங்க போயிட்டு வந்து 12 வருடம் கழித்து 1982 தான் பெண்களுக்கான முதல் ஸ்பேஸ் சூட்டே வருது.
விண்வெளி பயணம் மேற்கொண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா குறிப்பா ஆண்கள் தான் ரொம்ப அதிகமா போயிருந்தாங்க, பெண்கள் குறைவா இருக்கு. ஆனா அதே நேரத்துல கடைசி அதே விண்வெளியும் எதிர்கால செயல்பாடுகள் அடிப்படையில் இந்த மார்ஸ் ப்ராஜெக்ட் செவ்வாய் கிரகத்துக்கு போவது அப்படின்னா அப்போ பெரும்பான்மையான விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா பெண்களை அனுப்புவோம், பெண்கள் குழுவை அனுப்புவோம். ஏன் செவ்வாய்க்கு அனுப்புறோம் அப்படின்னா ஆண்களை அனுப்புகின்ற பொழுது நாம எடுத்துட்டு போகக்கூடிய பொருள் ரொம்ப அதிகமா எடுத்துட்டு போகணும். ஒரு கிலோ பொருளை நம்ம வந்து ஸ்பேஸ்க்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் முன்னைக்கிறார். அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆண்களை அனுப்புவதை விட பெண்களை அனுப்புனா அந்த மினிமலிசத்துல அவங்க கிடைக்கின்ற வளங்களை முறையாக பயன்படுத்துவாங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல செவ்வாய் ப்ராஜெக்டுக்கு வந்து ஒருத்தர் அந்த வரவை முன்மொழிந்ததாகவும் ஆனா அதை வந்து பின்னாடி வந்து குழு வந்து மறுத்ததாகவும் சொல்லி சொல்றாங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை வந்து பெண்கள் தான் கட்டாயமா வந்து மாசுக்கு போவாங்கன்னு தோணுது படிச்சிருக்கேன். அப்ப இந்த பெண்களுக்கான இந்த பெண்களை இந்த விண்வெளி துறை எப்படி வந்து கைகொண்டது ஆரம்பத்துல பின்னாடி அந்த மாற்றத்தை எப்படி எடுத்துக்கொண்டது அதற்கு பிறகு எதிர்கால செயல்பாட்டுக்கும் நமக்கு அந்த மினிமலிசமான ஒரு அணுகுமுறைக்கு எப்படி வந்து இந்த இது வந்து காரணமா இருக்கு அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவும் வந்து ரொம்ப புதியதா இருந்தது. அதற்கு அடுத்ததான் 5வது பாயிண்ட் பெருமை நாசாவுக்கு உண்டான பெருமை எல்லாமே இப்ப வந்து எப்படி நம்ம இதுல வந்து இனிமேல் வந்து இது கிடையாது எது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது ஃபெடரல் பேசிஸ்ல வந்து நாங்க எடுத்துக்குவோம் ஒப்பந்த ஊதியத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நிரப்பப்படும் சொல்றாங்களோ அந்த மாதிரி நாசாவும் வந்து தன்னுடைய பணிகளை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாசாவை விட விஸ்வரூப வளர்ச்சியில வந்துட்டு இருக்கிறது எலான் மாஸ்க். சோ இந்த போக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற ஒரு தனியார் துறையில பல 1000 கோடி முதலீடு என்பது வந்து வந்துட்டு குறிப்பா இப்ப நாசால ஜோ பைடன் நேற்று விகடன் ஆனந்த விகடன் படிச்ச ஜோ பைடன் வந்து 2 பேரை வந்து நிலாவுக்கு அனுப்புகிற பொறுப்பை வந்து யாரு கொடுத்திருக்காங்கன்னா நாசா கொடுக்கல ஸ்பேஸ் எக்ஸுக்கு எலான் மாஸ்க்கு தான் கொடுத்திருக்காங்க 2 பேர். அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒருவர் வந்து ஒருவர் கருப்பினத்தவரும் ஒருவர் வந்து பெண் அப்படிங்கிற அடிப்படையில் 2 பேரை நிலாவுக்கு அனுப்புகின்ற திட்டத்தை வந்து ஜோ பைடன் முன்னெடுத்திருக்கிறார். அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட நாசாவுக்கான பாரம்பரியம் அது எங்க அது எவ்வளவு வருட பாரம்பரியம் வந்து இப்ப திருப்பி அந்த ப்ராஜெக்டை யாரு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் கொடுக்குறாங்க. சோ எலான் மாஸ்க் இதுக்கு முன்னாடி பிரைவேட்டா டூர் அதாவது வந்து ஸ்பேஸ் டூருங்கிற அடிப்படையில 10 பேரை இது வரைக்கும் மேல வந்து பிரைவேட்டா டூர் அவர் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காரு. அப்ப இந்த போக்கு எதிர்காலத்துல எப்படியான இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை எனக்கு அது நம்பிக்கையும் கொடுக்கு. நம்பிக்கைங்கிற அடிப்படையில ஆய்வுக்கும் நம்பிக்கை தான் இல்லைன்னு சொல்ல, பட் இந்த போக்கு இருக்குல்ல ஒரு யாராவது நாசாவை நம்பாம இன்னொரு அமைப்பை நம்புறது அப்ப அதை கொடுத்து ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறப்ப இதனுடைய போக்கு தொடர்ச்சியா போறப்ப இது உலகளாவிய பெண்களை சார்ந்து இங்கி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரோ மாதிரியான பாரம்பரிய நிறுவனங்களுக்கும் இந்த அம்சம் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் எனக்குள் எழுந்தது. இந்த 5 பாயிண்ட் ஆஃப் வியூவை தாண்டி நிறைய 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 நாம விண்வெளியை பற்றி கேட்டறிந்த பல தகவல்களை மீண்டும் நம்ம மாற்றி அமைப்பதற்கான பல்வேறு அம்சங்களை முன்வைத்திருக்காங்க. நான் அதுக்குள்ள வரல. இறுதியாக என்னன்னா அண்மையில மரியாதைக்குரிய என் ராமதுரை அறிவியல் எழுத்தாளர் அவர்கள் மறைந்த பொழுது முகநூலையும் சரி மற்ற இதர அம்சங்களையும் சரி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னன்னா அவரு அவருடைய எழுத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கடுத்த நான் படித்த வரைக்கும் இந்த சிறு சார்ந்த விஷயங்கள்னா என் ராமதுரை, அடுத்து ஏற்காடு இளங்கோ, அதுக்கடுத்து நெல்லை சிவமுத்து, நம்மளுடைய சாமி வெங்கடேஸ்வரன், இந்த மாதிரியான விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் விண்வெளி துறைக்கான வந்து எழுத்துக்களை கொண்டு வருவதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய எழுத்து நான் அப்படி சொல்றேன் இவரோட ஒப்பிடல, அவர்களுடைய எழுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். சொன்ன மாதிரி இவர் நியூட்டன் சொன்ன மாதிரி நான் மட்டும் ஏறி நின்று பார்க்கல, எல்லாருடைய முதுகில ஏறி நின்று நான் பாக்கறேன், எனக்கு கொஞ்சம் தூரமா தெரியுதுன்னு சொன்ன மாதிரி நாங்க வந்து இராமதுரை, டி வி வெங்கடேசன், சி ராமலிங்கம் எல்லாருடைய எழுத்துக்கள் இருந்து நாங்க பாக்கிறோம். பாக்கின்ற பொழுது அவங்க எல்லாமே வந்து சயின்ஸ் ரிப்போர்ட்டரா இருக்காங்க, சயின்ஸ் சார்ந்த தகவல்களை பக்கமா ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியுது. ஆனால் முதல் முறையாக ஒரு துறைசார் பின்புலத்தில் இருந்து அழகிய தமிழில் இதை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற சமூக தார்மீக கடமையுள்ள ஒரு எழுத்தை அந்த துறை பின்புலத்தில் இருந்து ரசித்து ருசித்தது வந்து இந்த புத்தகத்தில் தான். அந்த அடிப்படையில் வந்து இந்த புத்தகம் வந்து
உண்டாக்கும். அதே மாதிரி என்ன அறிவியல் எழுத்தாளராக பார்க்கலாம். இஸ்ரோ விஞ்ஞானியும் போறோம், அடுத்த புத்தகம் வரப்ப நம்ம அறிவியல் எழுத்தாளருங்கிற பேர் வந்து இன்னமே கூடுதலாக அடர்த்தியாக இருக்குங்கிற அடிப்படையில் இறுதியாக திரு பயிற்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்வது போல தாய்மொழி வழி கல்வியில் அறிவியலை முன்னெடுக்கின்ற சமூகம் தான் ஆக்கப்பூர்வமான சமூகமாக முன்வரும் சொல்லி அந்த புத்தகத்தில் முன்னுரையில திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். அந்த ஆக்கப்பூர்வமான சமூகத்தை உருவாக்குவதற்கான நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பல படிக்கட்டுகளில் இதுவும் ஒரு படிக்கட்டாக தன்னுடைய இருப்பை மிக வலுவாக கடன் வைத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறி மரியாதைக்குரிய விஞ்ஞானி அவர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு அறிவியல் ஈரோடு மாவட்ட குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி. மிகச்சிறந்த ஒரு வழிமுறை என்று எல்லோரும் அவதானித்திருக்கிறீர்கள். காந்தி தன்னுடைய பொருள் அடக்கத்தில் நின்று ஒரு தன்னுடைய பறந்து கொண்ட பார்வையை அந்த பொருள் அடக்கத்தினுடைய அடர்த்தி எப்படி இருக்கிறது என்ன இவர் நூலுக்கு உள்ளேயும் வெளியேயும் தன்னுடைய அனுபவங்களை ஆழமான அனுபவங்களை கொண்டு இந்த நூலுக்கு ஒரு செல்வான ஒரு மதிப்புரையை வழங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த புத்தக வெளியீட்டு நாளில் இது ஒரு மிகச்சிறந்த மதிப்புரையாக இருக்கும். திரு சேகா அவர்களுக்கு நமது சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது